அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி. ஈசா நபியின் அற்புத பிறப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புதிதாக பிறக்கும் குழந்தை எதுவாயினும் அதை ஷைத்தான் தீண்டாமல் இருப்பதில்லை. ஷைத்தான் தீண்டுவதால் குழந்தை வீறிட்டு அழுகிறது. மரியமின் புதல்வரையும் அவருடைய தாயார் மரியமையும் தவிர என்று கூறினார்கள். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் முஸ்லிம் என்ற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நபிமொழியை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நீங்கள் விரும்பினால் இந்த குழந்தையையும் இதன் வழித்தோன்றல்களையும் விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்குமாறு உன்னிடம் நான் கோருகிறேன் என இம்ரானின் துணைவியார் அல்லாஹ்விடத்திலே வேண்டினார்களே, அந்த வசனம் குர்ஆனிலே அத்தியாயம் 3 வசனம் 36 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வசனத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவுறுத்தி காட்டியிருக்கின்றார்கள். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்து அவர்களை சுமந்தவர்களாக தமது கூட்டத்தாரிடத்திலே தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்தபோது, மரியமே விபரீதமான ஒரு செயலை செய்து விட்டாயே என்று கூறினர். ஹாரூனின் சகோதரியே, உமது தந்தை கெட்ட மனிதராக இருக்கவும் இல்லை, உமது தாயாரும் நடத்தை கெட்டவராக இருக்கவும் இல்லையே எனவும் கூறினர். அப்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் குழந்தையை சுட்டிக்காட்டினர். தொட்டில் குழந்தையாக இருப்பவரிடத்திலே நாம் எப்படி பேச முடியும் என்று அந்த மக்கள் கேட்டனர். தொட்டில் குழந்தையாக இருக்கின்ற போது அல்லாஹு தாலா அவர்களை பேச வைத்து அந்த மக்களுக்கு மத்தியிலே அந்த தாயின் பத்தினித்தனத்தை வெளிப்படுத்தி காட்டினான். தொட்டிலில் இருந்தவாறு, நிச்சயமாக நான் அல்லாஹுவின் அடிமையாவேன், அவர் எனக்கு வேதத்தை வழங்கி நபியாகவும் ஆக்கியுள்ளான் என்று குழந்தையாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய செய்தி அத்தியாயம் 19 வசனம் 30 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் தமக்கு முன்னால் இறக்கி அருளப்பட்ட தௌராத் வேதத்தை அந்த செய்திகளை உண்மைப்படுத்துபவராக மரியமின் மகன் ஈசாவை நபிமார்களான அவர்களின் அடிச்சுவட்டில் நாம் தொடரச் செய்தோம். மேலும் நாம் அவருக்கு இஞ்சில் வேதத்தை வழங்கினோம். அதிலே நேர்வழியும் ஒளியும் இருக்கின்றன. இன்னும் தனக்கு முன்னுள்ள தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் நேர்வழியாகவும் பயபக்தியாளர்களுக்கு நல்ல உபதேசமாகவும் இருக்கிறது என்று அத்தியாயம் 5 வசனம் 46 அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தியிருக்கின்றான். இதே செய்தியை வசனம் 3:48 சொல்லியிருக்கின்றான். இதே செய்தியை அத்தியாயம் 5 வசனம் 110 அல்லாஹு தெளிவுபடுத்தி, ஒரு குழந்தை தொட்டில் பருவத்திலே பேசி தன் தாயினுடைய பத்தினித்தனத்தை இந்த உலகத்தார்களுக்கு தெளிவுபடுத்தியது என்கின்ற வரலாற்றை அல்லாஹு தெளிவுபடுத்தி காட்டினான். இஸ்ராயலின் சந்ததிகளே, நிச்சயமாக நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹுவின் தூதராவேன் என்று மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிய அந்த செய்தி அத்தியாயம் 61 வசனம் 6 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதர்களுக்கு மட்டும் தூதுவராக அனுப்பப்பட்டவர் என்கின்ற செய்தி இதன் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதித்த அந்த மார்க்கம் எதை சொல்லுகின்றது என்பதை ஆராய முற்படுகின்ற போது, நூஹுக்கு எதை அல்லாஹ் வலியுறுத்தினானோ அதையே உங்களுக்கும் மார்க்கமாக்கினேன். முஹம்மதே, மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், அதில் பிரிந்து விடாதீர்கள் என்பதே உமக்கு நாம் வகையாக அறிவித்ததும், இப்ராஹிம் மூசா ஈசா ஆகியோருக்கும் நாம் உபதேசித்ததுமாகும். நீர் எதை நோக்கி அழைக்கிறீரோ அது இணை கற்பிப்போருக்கு பழுவாக இருக்கின்றது. அல்லாஹ் தான் நாடியோரை தனக்காக தேர்வு செய்கிறான், தன்னிடம் மீளுவோரை நேர்வழியில் செலுத்துகின்றான். அத்தியாயம் 42 வசனம் 13 அல்லாஹு தாலா எண்ணற்ற நபிமார்கள் அவர்களுடைய மார்க்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன என்பதை தெளிவுபடுத்தும் முகமாக இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றான். எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொண்டு வாழக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.